எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நம்ம வந்து எஃப்எம் அண்ட் எஃப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அந்த பாடத்தில் மூணாவது யூனிட் ஆரம்பிக்க போகிறோம், சரிங்களா? இந்த மூணாவது யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹைட்ராலிக்ஸை, அதாவது இந்த நீரை பயன்படுத்தி, அதாவது வாட்டர் மேனை பயன்படுத்தி நம்ம என்னென்ன வழிகள்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் அன்றாடம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த யூனிட்டில் பார்ப்போம். இந்த யூனிட்டை வந்து மூணு மேஜர் பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்கப்பா, சரிங்களா? அது ஃபஸ்ட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டர்பைன். டர்பைன்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ட். இதில் வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, பெல்டான் டர்பைன், ஃப்ரான்சிஸ் டர்பைன், கப்லான் டர்பைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் டர்பைன்ஸ் படிப்பீங்க, அதோட ஒர்க்கிங் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க, சரிங்களா? இதிலே செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, பம்ப்பு. பேசிக்காக பம்ப்னா என்ன, சென்ட்ரிஃபிகல் பம்ப்னா என்ன, அதோட இன்னர் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் செகண்ட் ஹாஃபில் பார்ப்பீங்க. தேர்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கு. அதாவது நார்மலாக பம்ப்னால் என்னென்னு படிச்சுருவோம், அதில் ஸ்பெஷல் பம்ப்னால் என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்க்குறது தான் இந்த தேர்ட் யூனிட், சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ ஃபஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஃபஸ்ட் ஹாஃபில் டர்பைன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, பெல்டான் டர்பைன், கப்லான் டர்பைன், ஃப்ரான்சிஸ் டர்பைன், இந்த மூணு தான் வந்து மேஜராக நீங்கள் படிப்பீங்க, சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு டர்பைன்னா என்ன, டர்பைன்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சுழலக்கூடிய ஒரு பார்ட். தண்ணியை வந்து இப்போ திருவிழா காலத்திலலாம் பார்த்திங்கன்னா, அந்த காத்தாடி சுற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பலூன் விற்கிற கடையில் பார்த்தீங்கன்னா, காத்தாடி மாதிரி ஒரு குச்சியில் கலர் கலர் பேப்பரில் மடித்து சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த காத்தாடி எப்படிப்பா சுற்றும், நீங்கள் காத்தடிக்கிறப்பையோ இல்லை கையில் வச்சுக்கிட்டு வேகமாக ஓடும்போது அந்த காத்தாடி என்ன பண்ணும், சுற்றும். இதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு, மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த செட்டப் வழியாக வந்து நம்ம தண்ணியை அனுப்பும்போது அந்த செட்டப் என்னாகும், ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ரொட்டேட் ஆகிறதுனால அந்த மூமெண்ட்லேருந்து நம்ம என்ன எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும், அதாவது கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி பேட்டரி வழியாக நமக்கு தேவைக்கேற்ப நம்ம அந்த கரண்ட்டை பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் நேரில் பார்க்கக்கூடிய அந்த காற்றாலை மின்சாரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நாகர்கோவில் பக்கம், கோயம்புத்தூர் பக்கம் போகிறப்ப அந்த பெரிய பெரிய காத்தாடி மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த காத்தாடி என்ன பண்ணுது, காத்தடிக்கும் போது அந்த ரெக்கையானது சுத்தம் சுத்துறப்ப எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து பேட்டரியில் போய் டைனமோ வழியாக பேட்டரிக்கு போய் சேவ் ஆகும். இதுதானே கான்செப்ட்டு. ஸோ இப்போ அந்த டர்பைன்ஸும் அதே தான் பண்ணும். என்ன, காற்றை பயன்படுத்தி கிடையாது, நீரை பயன்படுத்தி, சரியா? அப்போ டர்பைன்னா என்னது, இது ஒரு சுழலக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டு. நீரை வந்து ஃபோர்ஸாக அந்த செட்டப்புக்குள்ளே, அதாவது தண்ணியை ஃபோர்ஸாக அந்த செட்டப்புக்குள்ளே அனுப்புகிறப்ப அந்த செட்டப் என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி அது மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும், கரண்ட்டு கிடைக்கும். நீ கேட்கலாம், இப்போ இதெல்லாம் எங்கே சார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு. நம்ம பெரிய பெரிய டேம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வைகை டேமு, ஆலியார் டேமு, இந்த பக்கம் சாத்தனூர் டேமு, பேச்சிப்பாறை டேமு, இந்த மாதிரி நிறைய டேம்ஸ் இருக்கும். இந்த டேம்லலாம் என்ன பண்ணுவோம், தண்ணியை தேக்கி வச்சுருப்போம். சும்மா தண்ணியை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், ஒரு சின்ன பைப்பு வழியாக என்ன கொண்டு போவாங்க, இந்த டேமில் இருக்கிற தண்ணியை உயரமான இடத்துக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போய் அங்கேருந்து பெரிய பைப்பு வழியாக வேகமாக கீழே இறக்கி விடுவாங்க. அதாவது இங்கேருந்து கொண்டு போய் அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்க, திரும்ப மேலேருந்து திறந்து விடுவாங்க. கீழே என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டர்பைனை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த டர்பைனை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது மேலேருந்து வரக்கூடிய தண்ணி ஃபோர்ஸாக அந்த டர்பைனில் விழுகுமா, விழுகிறப்ப நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாகங்களெல்லாம் சுழலுமா, சுழல்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும், கரண்ட்டு கிடைக்கும். இதுதான் இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டர்பைன்ஸ், சரிங்களா? இப்போ அதோடய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது உங்களுக்கு வந்து வீடியோவில் பெல்டான் வீல் டர்பைன் அப்படிங்கிறதோட பேசிக் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஸ்டாக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பென்ஸ்டாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் கேசிங், அதாவது நீர் வரக்கூடிய அந்த குழாய்க்கு பேர் தான் என்னது, பென்ஸ்டாக்குன்னு பேர். அடுத்ததான் நாசில். நாசில்னால் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், இந்த கூம்பு ஒடியுமா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னது, நாசில்னு பேர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங். என்னப்பா பிரேக்கிங்னு ஒரு பாட்டு இருக்குது, அதாவது இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னது, பிரேக்கிங் ஜெட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரன்னர். ஏன்னா தண்ணி வந்து எந்த வழியாக வரும், இந்த வழியாக தான் வரும்,
இந்த ப்ளூ பச்சை கலரில் இல்லை சாரி ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது பென்ஸ்டாக் வழியாக நாசிலை கடந்து இந்த ரெட் கலர் பார்த்துருக்கு பாருங்கள், அங்கே வந்து தண்ணி வரும். வர்றப்போ இந்த சீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அருகாமணம் மாதிரி, இதில் தண்ணி படுறப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த ஏரியா அப்படியே ரொட்டேட் ஆகும் சரிங்களா. அப்படி ரொட்டேட் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரன்னர் சுற்றும். இந்த ரன்னர் சுற்றுறதால நமக்கு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஷாஃப்ட் சுற்றும். அந்த ஷாஃப்ட் சுற்றுறதால நமக்கு கரண்ட்டு கிடைக்கும் சரிங்களா. சரி, இப்போ இந்த பிரேக்கிங் ஜெட்டு எதுக்காக பயன்படுத்துகிறோம், இப்போ இந்த பக்கெட்டெல்லாம் எப்படி சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. சப்போஸ் நான் அதை ஸ்டாப் பண்ணணும், இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், உள்ளே கொடுக்கக்கூடிய இந்த இன்லெட் வாட்டரை ஆஃப் பண்ணுறேன். இந்த வாட்டரை ஆஃப் பண்ணிவிட்டேன், ஆஃப் பண்ணால் எனக்கு நின்றுமா அப்படி கிடையாது. இல்லை இப்போ சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, சைக்கிளில் ரெண்டு பெடல் வேகமாக அழுத்திட்டு நான் பெடல் பண்ணாமல் விட்டுறேன்னு வச்சுக்கோங்க, வீல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், கொஞ்சம் தூரம் கழித்து தான் போய் நிற்கும். ஸோ இப்போ நம்ம உடனே நிப்பாட்டோம்னா என்ன பண்ணுவோம், சைக்கிள்லேயும் பிரேக் பிடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த பிரேக்கிங் ஜெட்டு பயன்படும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இப்படி மேலே இருந்து இந்த பிரேக்கிங் ஜெட் வழியாக என்ன வரும், தண்ணி அப்படி பாஸ் பண்ணோம்னு வைங்க, இந்த பக்கெட் இப்படி சுற்றிக்கிட்டு மேலே வருதா, மேலேருந்து நம்ம இந்த தண்ணியை அலோவ் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த டர்பைனோட அந்த பக்கெட்டோட வேகம் குறைஞ்சி ரன்னரானது ஸ்டெடி பொசிஷனுக்கு வந்துடும் சரிங்களா. வேறு என்ன பாட்டு இருக்குது, கேசிங். கேசிங்கிறது என்னது, ஓவரால் வந்து இந்த மொத்த செட்டப்பையுமே அவுட்டரில் தாங்கி இருக்கக்கூடியதாக என்னது, கேசிங் சொல்லக்கூடியது சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த ஒர்க்கிங் எப்படி இருக்குதுன்னு, பென் ஸ்டாக்கு மற்றும் நாசல் வழியாக என்ன அனுப்புகிறோம், நம்ம அந்த பச்சை கலராக இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம உள்ளே செலுத்துகிறோம் சரிங்களா. அப்படி செலுத்துகிறப்போ நமக்கு என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள், பக்கெட் வந்து ரொட்டேட் ஆகும். பக்கெட்டு ரொட்டேட் ஆகிறதால இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, பென் ஸ்டாக் மட்டும் நாசல் வழியாக வாட்டர் என்ன பண்ணுது, டர்பைனுக்கு உள்ளே வருது. உள்ளே வந்து இந்த பக்கெட்டில் மோதுறப்போ என்ன ஆகும், பக்கெட்டு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்படி ரொட்டேட் ஆகிறப்ப இந்த மோஷன், அதாவது இந்த நகர்வு வந்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஷாஃப்டில் வந்து என்னாகும், ஷாஃப்டை சுற்ற வைக்கும். இந்த ஷாஃப்ட் எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பெல்டான் வீலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டர் இல்லைன்னா ஒரு டைனமோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷாஃப்ட் சுற்ற என்ன சுத்தம், அந்த ராடு சுத்தம், ராடுலேருந்து நமக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், அந்த கரண்ட்டை நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் ஜெட் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஓவரால் அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன், இது உங்களுடைய ஓவரால் டயக்ராம் புக்கில் இருக்கிறது. பென் ஸ்டாக் அதாவது மேலேருந்து தண்ணியை கொண்டு வந்து இங்கே அடிக்கிறோம், அப்போ நீ கேட்கலாம் பக்கெட்டில் விழுகிற தண்ணியெல்லாம் எங்கே போகும் சார், அது திரும்ப என்ன ஆகும், கீழே தான் வந்து விழுகும் புரியுதுங்களா. இவ்வளோதான்ப்பா ஒர்க்கிங். இதை தவிர்த்து வேறு எந்த ஸ்பெஷலுமே இதில் கிடையாது. இதில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நாசில் அண்டு ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா. அதாவது நாசில்னா என்ன, இந்த அறுக்கு பார்த்திங்களா, நாசில்னா அந்த கூம்பு வடிவமாக இருக்கக்கூடியது நாசில்னு சொன்னோம். இப்போது நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பியர்னு ஒரு பார்ட் இருக்குது, இந்த பார்ட்டோட வேலை என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் முதல்ல உங்களுக்கு அஞ்சாம் யூனிட் எடுக்கும்போது செக் வால் நீடில் வால்வை பற்றி சொல்லியிருக்கிறேன், இங்கே அதே கான்செப்ட் தான். இந்த ஸ்பியர்னு சொல்லக்கூடிய இந்த ராடு முன்னாடி நல்லா ஃபுல்லாக இங்கே வந்து டச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு தண்ணி வெளியிலேயே வராது. எனக்கு தண்ணி கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த ஸ்பியர் என்ன பண்ணிக்கணும், நான் இப்படி லைட்டாக முன்னாடி நட்டிக்கணும். எனக்கு தண்ணி அதிகமாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும், இந்த ஸ்பியரை பின்னாடி நட்டிக்கணும். ஸோ அந்த உள்ள டர்பைனுக்குள்ளே போகக்கூடிய அந்த வாட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் என்ன பயன்படுது, இந்த ஸ்பியர் பயன்படுது சரிங்களா. இதுதான் ஒரிஜினல் ஸ்பியர், இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஒரு புல்லட், பெரிய சைஸ் புல்லட்டு மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாசில் அண்டு ஃப்ளோர் ரெகுலேஷன் அரேஞ்ச்மெண்ட், இதைத்தான் நம்ம ஸ்பியர்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டோம். அடுத்த ரன்னர் அண்டு பக்கெட்ஸ், இதுதான் வந்து பக்கெட்ஸ் உங்களுக்கு அந்த அனிமேட்டட் வீடியோவில் காமிச்ச மாதிரி, இதுதான் வந்து ஒரிஜினலாக வந்து பக்கெட்ஸ் கொடுத்தா இருக்கும் சரிங்களா. இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பக்கெட்டையும் இங்கே காமிச்சிருக்கிறோம் சரிங்களா. அதாவது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஆஃபாக பிரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய பக்கெட்ஸாக நம்ம இங்கே பயன்படுத்துவோம் புரியுதுங்களா.
ஸோ இப்போ வேறு என்ன பார்ட்ஸ் பார்த்தோம், இதுதான் ஃப்ளோ சரிங்களா. அதாவது தண்ணி வந்து பக்கெட்டில் பட்டால் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் பக்கெட்டு. தண்ணி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள், ரெண்டு பக்கம் வி ஷேப்பில் வெளியில் போகுதுங்களா, இதுதான் வந்து டைப் ஆஃப் ஃப்ளோ. இது வந்து கேசிங். கேசிங்னா என்னென்னா மொத்தமாக இந்த மொத்த செட்டப்பையுமேவும் சேஃப்டியாக தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கவருக்கு பேர் தான் என்னது, கேசிங். அடுத்து பிரேக்கிங் ஜெட்டு. பிரேக்கிங் ஜெட்டு எதுக்கு பயன்படுது, நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம், இப்படி மேலேருந்து நாசிலிருந்து நம்ம வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறப்ப எதுக்கு பயன்படுது, இந்த டர்பைனோட சுழலக்கூடிய வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுது, இந்த பிரேக்கிங் ஜெட்டானது பயன்படுகிறது. சரிதா, இவ்வளோதான்ப்பா. இது ஒரு 10 மார்க் கேள்வி உங்களுக்கு. அதாவது எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் த பெல்டான் வீல் டர்பைன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பார்ட்ஸையுமே நீங்கள் ஹெட்டிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாசில் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. பென் ஸ்டாக்னு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இதை எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒர்க்கிங்னு போட்டு, இப்போ நம்ம எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி நம்ம ஒர்க்கிங்கை கம்ப்ளீட் பண்ணி எழுதினாலே போதும். ப்ளஸ் 10 மார்க் வேணுங்கிறவங்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சேர்த்து எழுதிட்டிங்கனாலே இந்த ஒரு 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களாப்பா. இதை வந்து இப்போ தான் நம்ம 3rd யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டர்பைன் எடுத்துருக்குறோம். நாளைக்கு சிமிலர்லி இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் 2 டர்பைன்ஸை பார்ப்போம். சரிங்களா, ஓகேப்பா, தேங்க்யூ.